Hi friends, in this video, we will easy to Tamil English. So, you can Tamil Matu English level ஒரு வார்த்தை கூட தெரியலனா ப்ராப்ளமே இல்ல. நீங்க சூப்பரா இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கான எல்லாத்தை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிருக்கேன். English கத்துக்கிறதுல நிறைய டைப் learners இருக்காங்க. சில பேருக்கு சுத்தமாவே இங்கிலீஷ் தெரியாது. சில பேருக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனா பேச தெரியாது. சில பேர் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, ஆனா ஸ்பெல்லிங்ஸ் அவ்வளவா தெரியாது. சில பேருக்கு இங்கிலீஷ்ல நிறைய knowledge இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு கேட்டகரியில இருந்தாலும் சரி, நான் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பெஸ்ட் மெத்தட் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுவும் ஃப்ரீ மெத்தட் தான், நீங்க பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. So please நீங்க இந்த வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நான் இந்த வீடியோல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சில டீடைல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell பட்டனை click பண்ணுங்க. First, Google Play Store la irundha Hello English inga app install panikonga. In the app oda link na description box la kuduthirken, so neenga anga irundhu click panni neenga direct install panikalam. First in the app open panadume neenga endha language moolama English kathukanumnu virupapatringa nu kekkranga. Neenga idhukku Tamil inga option click panikonga. இப்போ அடுத்து உங்களோட ஆங்கிலத்தின் நிலையை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சுத்தமாவே இங்கிலீஷ் தெரியாதுன்னா நீங்க ஆரம்ப நிலைங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும்னா இன்டர்மீடியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஆனா நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்பர்ட் மோட கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்து நீங்க எதுக்காக மெயினா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு நல்ல வேலைக்காகவா, இல்லனா ஃபாரின் டிராவல் பண்றதுக்காகவா, இல்லனா குழந்தைகளுக்கு சொல்லி தரதுக்காகவா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லனா பெட்டர் எல்லா ஆப்ஷனுக்குமே இந்த மாதிரி டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததுங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அவதார் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நீங்க ப்ரோவிஷன் ஆப்பை யூஸ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அதாவது இந்த ஆப்புக்கு மணி பே பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது. நீங்கள் ப்ரோ வெர்ஷன் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா லெசன்ஸையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் நல்லா இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வேண்டாம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்போட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற அனைத்து பாடங்களுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய லெசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெசன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு 475 வரைக்கும் லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. போக போக அப்படியே டிஃபிகல்ட் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டுமல்ல, நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கான ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணுமோ எல்லாத்தையுமே இந்த லெசன்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு லெசனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த லெசன் உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கீங்க, உங்களுக்கு இங்கிலீஷில் நிறையா தெரியும், ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் தாண்டி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் டைரெக்டாக கொஞ்சம் லெசன்ஸ் தள்ளி நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இப்போ லெஃப்ட் சைட் கொடுத்துருக்கிற இந்த பர்கர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மெனு ஓப்பன் ஆகும். கீழே வந்தீங்கன்னா ஒரு தேர்வு எடுத்துக்கொண்ட நேராக மேம்பட அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டைரெக்டாக எந்த லெவல்லேருந்து படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு கேட்குறாங்க. இதில் லெசன்ஸோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் 300ங்கிற லெசனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணதுமே இந்த லெசனில் என்னெல்லாம் சொல்லித்தராங்கங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் 300ங்கிற லெசனுக்கு நான் டைரெக்டாக போகணும்னு நான் 300 லெசனை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் டைரெக்டாக போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அந்த லெவலுக்கு நீங்கள் டைரெக்டாக போகலாம். எனக்கு டோட்டலாக 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் 20 கொஷின்ஸில் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நான் டைரெக்டாக 300 லெவலுக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன். இப்போ நான் 300க்கு மேலே இருக்கிற லெசன்ஸ்லேருந்து நான் டைரெக்டாக கண்டினியூ பண்ணலாம். இது 300th லெசன். இது 300th லெசனுங்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டார்டிங் லெசன்ஸை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எந்த ஒரு லெசனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அதில் 3 டைப்பாக உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த லெசனை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்து அந்த லெசன் சம்மந்தப்பட்ட ஒரு கேமை நீங்கள் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. மூணாவது அந்த லெசன் சம்மந்தப்பட்ட கான்வர்சேஷன் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதாவது இங்கிலீஷில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 3 விதமாக எல்லா லெசன்லேயுமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா லெசன்லேயுமே தமிழில் விளக்கம் கொடுத்து தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் தெரியலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. What is your phone number? இல்லைனா இந்த மாதிரி சென்டென்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. What is her phone Number. இல்லைனா ஸ்பெல்லிங்ஸ் வந்து லேர்ன் பண்றதுக்காக உங்களுக்கு கரெக்ட்டான ஸ்பெல்லிங் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான பிராக்டீஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கேம் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. அது வந்து நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணனும். இந்த டீ வந்து குறையிறதுக்குள்ள நீங்க கரெக்ட்டான ஆப்ஷன் இருக்கிற பிஸ்கெட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணனும். இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஜாலியா கேம் விளையாண்டுட்டே இங்கிலீஷ் வந்து கத்துக்க முடியும். இப்போ அடுத்து இருக்கிற ஆல் கோர்சஸ்ங்கற டாபை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹலோ ஆப்ல நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்கங்கற டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு ரொம்ப தேவைனா நீங்க ஹலோ ஆப் ப்ரோ வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த ஃப்ரீ வெர்ஷனவே யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதுலயே ரொம்ப நாலேஜ் கிடைக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க இந்த டீச்சர்ஸ்ங்கற டாபை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பர்ட்டான டீச்சர்ஸ்ட வந்து நீங்க இங்கிலீஷ் கத்துக்க முடியும். ஆனா அதுக்கு வந்து நீங்க மணி பே பண்ணனும். சோ உங்களுக்கு தேவைனா மட்டும் நீங்க மணி பே பண்ணுங்க, இல்லனா விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் அடுத்து இருக்கிற இந்த பயிற்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த சேலஞ்சஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஹலோ ஆப் யூஸ் பண்ற வேற பிளேயர்ஸ் கூட நீங்க வந்து கேம் விளையாடலாம். கேம் விளையாண்டு நீங்க டோர்னமெண்ட் வின் பண்ணலாம். சோ இது மூலமா நீங்க இங்கிலீஷ் கத்துக்க முடியும். அடுத்து இருக்கிற இந்த டிப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க இதை கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற நியூஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போத்த ரீசன்ட் நியூஸ் எல்லாமே வந்து நீங்க இங்கிலீஷ்ல வந்து படிச்சுக்க முடியும். நியூஸ் படிக்கிறது மட்டுமல்ல, அந்த நியூஸ் படிக்கும்போது நீங்க எந்த ஒரு வார்த்தை வேணும்னாலும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் வந்து கொடுத்திருப்பாங்க. தமிழ்ல வந்து அதுக்கான முழு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து எந்த மாதிரி சென்டென்ஸ்ல எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி முழு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க நியூஸ் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியாத நிறைய வார்த்தைகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற கான்வர்சேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து நிறைய உரையாடல்களை வந்து நீங்கள் பேசி நீங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற கேம்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே விளையாண்ட தேநீர் விளையாட்டு கேம் வந்து இருக்குது. இதே மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாண்டுட்டே நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சொல்லித்தர வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஃபேமஸான இங்கிலீஷ் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புக் படிக்கும்போதே நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதுக்கான தமிழ் விளக்கம் வந்து கிடைக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் நிறையா ஃபேமஸ் இங்கிலீஷ் புக்ஸை கூட நீங்கள் ஈஸியாக படிக்க முடியும். இப்போ அடுத்து இருக்கிற இந்த ப்ரோ பிளான்ஸுங்கிற டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹலோ ஆப்பை வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் கட்டணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஹலோ ஆப் ப்ரோ வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த மெசேஜஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து புதுசாக ஒரு வார்த்தையை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து புது இங்கிலீஷ் வார்த்தையை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மெசேஜஸ் ஆப்ஷனில் வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த வீட்டு பாடம்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் லெசன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஹோம் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணால் கூட போதும், நீங்கள் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியும். அதுக்கான ட்ரைனிங்கும் இந்த ஆப்பில் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Kitchen, living room. We watch TV in the living room, dining room. Dining room. We eat. We eat in the dining room. I cook in. I eat in the. I watch. I cook in. Where is the bath? Where are is the kitchen? How many? There is one kitchen in this house. There is one kitchen in this door. Window. This living room has 3 windows.